Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. Friends, in the video, போன வீடியோவினுடைய தொடர்ச்சி தான். போன வீடியோவில் வந்து ஐந்து வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக ஆங்கிலத்தில் தவறின்றி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆறு வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான அடுத்த ஒரு ரூல், சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சரியா? அதே மாதிரியே இப்போ இந்த ஒரு ரூல், சரியா? ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் இது தான். ஸோ முதலாவதாக யாருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், ரெண்டாவதாக என்னத்தை அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், மூணாவதாக எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், நாலாவதாக எப்பொழுது, சரியா? ஸோ இதுதான் முதல் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் இது புரியும், சரியா? ஸோ ஓகே, ஸோ எப்பொழுதுமே முதல்ல வந்து சப்ஜெக்ட், ரெண்டாவது வந்து வெர்பு, அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு அடுத்தது என்னத்தை அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு அடுத்தது எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அடுத்தது எப்போது, சரியா? எப்போ அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், சரியா? ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் வந்து 100% சூப்பர்ப் சென்டென்ஸ், சரியா? இப்படி ஒரு சென்டென்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர், சரியா? ஸோ அப்படியும் ஒரு சென்டென்ஸ் நம்ம அமைக்கிறோம்னா அந்த சென்டென்ஸ் உண்மையிலேயே கேட்குறதுக்கு இனிமையாக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், சரி தானே? ஸோ இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டில். ஸோ இங்கே வந்து சிங் அப்படிங்கிறது ஒரு வெர்பு, சரியா? சிங்குங்கிற வெர்பு எடுத்திருக்கேன். ஸோ சிங் அப்படின்னு சொன்னால் பாடுதல், சரியா? ஸோ இப்போ இந்த சிங்குங்கிற இந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், சரியா? ஆறு வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ் எழுதுகிறேன். ராஜா நாளைக்கு ராணிக்காக ஒரு பாடல் மேடையில் பாடுவான், சரியா? ஆறு வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். ராஜா ஒரு சென்டென்ஸ், ராஜா ஒரு வார்த்தை, நாளைக்கு ரெண்டு வார்த்தை, ராணிக்காக மூணாவது வார்த்தை, ஒரு பாடல் நாலாவது வார்த்தை, ஐந்தாவது வார்த்தை, பாடுவான் ஆறாவது வார்த்தை, சரியா? ஸோ மொத்தம் ஆறு வார்த்தைகள், சரி தானே? போன வீடியோவில் ஐந்து வார்த்தைகள் பார்த்தோம், இந்த வீடியோவில் ஆறு வார்த்தைகள், சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ் உண்மையிலே சூப்பரான பியூட்டிஃபுல்லான சென்டென்ஸ், அருமையான சென்டென்ஸ், சரியா? ஆறு வார்த்தைகள் கொண்டு ஒரு சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் அமைகிறது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு சென்டென்ஸ் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சென்டென்ஸ் உண்மையிலே சூப்பரான ஒரு சென்டென்ஸ், சரி தானே? ஸோ பாருங்கள். ஸோ ராஜா நாளைக்கு ராணிக்காக ஒரு பாடல் மேடையில் பாடுவான், சரி தானே? ஸோ சப்ஜெக்ட் வந்து ராஜா, வெர்பு வந்து இங்கே இருக்குது, சரியா? பாடுவான். அடுத்தது யாருக்காக அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், யாருக்காக? யாருக்காக? ராணிக்காக. ஸோ இதுதான் வந்து அடுத்தது வர வேண்டியது. ஸோ மூணாவதாக வர வேண்டியது யாருக்காக. அடுத்தது என்னத்தை, சரியா? என்னத்தை பாடுனா ஒரு பாடல், சரியா? அடுத்தது எங்கே, மேடையில், இது ஐந்தாவது. அடுத்தது எப்போ, நாளைக்கு, ஆறாவது. ஓகேயா? ஸோ முடிஞ்சிச்சு, பெர்ஃபெக்டான சென்டென்ஸ், சரியா? ஸோ தமிழில் இப்படி தமிழில் மாறி இருக்கலாம், சரியா? இங்கிலீஷில் இந்த ஸ்ட்ரக்சரில் அமைச்சாதான் அந்த சென்டென்ஸ் சூப்பராக இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், ரெண்டாவது வந்து வெர்பு, மூணாவது யாருக்காக அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், நாலாவது என்னத்தை அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், அஞ்சாவது எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், ஆறாவது எப்போ அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், சரியா? ஸோ இந்த வரிசையில் நீங்கள் சென்டென்ஸை எழுதிட்டீங்கன்னா சூப்பர், கவலையே பட வேண்டாம், 100% அது ரைட்டு தான், தவறாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரைட்டா? ஸோ அப்போது ராஜா, ராஜாவுக்கு வந்து என்னது தான், ராஜா.
சரியா? பாடுவான், பாடுவான் அப்படிங்கிறதுனால சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எப்படி இருக்கணும்? வில் ப்ளஸ் வெர்ப் ஒன் வரணும், சரியா? ஸோ வில் ப்ளஸ் வெர்ப் ஒன் இந்த இருக்குது பாருங்கள், வில் சிங், சரியா? அடுத்தது யாருக்காக, யாருக்காக? ராணிக்காக, ராணி, சரியா? என்னத்தை பாடுனா? ஒரு பாடல், சரியா? எங்கே பாடுனா? ஆன் த ஸ்டேஜ். எப்போ பாடுனா? நாளைக்கு. சூப்பரான சென்டென்ஸுங்க, சரியா? ஸோ நீ யார்ட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், இப்படி ஒரு சென்டென்ஸு அமைகிறது ரொம்ப ரொம்ப ரேர், சரியா? இந்த சென்டென்ஸை நீங்கள் சொல்லும் போதுலே இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க இனிமை புரியும். அவ்வளவுக்கு அருமையான ஒரு சென்டென்ஸ். ராஜா வில் சிங் ராணி எ சாங் ஆன் த ஸ்டேஜ் டுமாரோ. ராஜா ராணிக்காக ஒரு பாடல் நாளைக்கு மேடையில் பாடுவான். அருமையான சென்டென்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் அமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சென்டென்ஸ். ஸோ அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு இதே மாதிரி, கிவ். கிவ்னா கொடுத்தல், சரியா? ஸோ இதுவும் வந்து வெர்பு தான், சரியா? ஸோ கிவ் வெர்ப் ஒன் வந்து கிவ், வெர்ப் டூ வந்து கேவ், சரியா? இது வந்து ஒரு இர்ரெகுலர் வெர்ப், சரியா? கிவ் கேவ் கிவன் அப்படின்னு வரும், சரியா? வெர்ப் ஒன் வந்து கிவ், வெர்ப் டூ வந்து கேவ், வெர்ப் த்ரீ வந்து கிவன், சரியா? வெர்ப் ஐஎன்ஜி வந்து கிவிங் அப்படின்னு வரும், சரியா? ஸோ இந்த கிவ்ங்கிற இந்த வெர்பை கொண்டு ஒரு ஆறு வார்த்தைகள் கொண்ட சென்டென்ஸ் அமைக்கிறேன் பாருங்கள். சுரேஷ் நேற்று எனக்கு ஒரு பேனாவை பள்ளியில் வைத்து கொடுத்தான், சரியா? ஸோ நம்ம இப்படி பயன்படுத்துவோம், சரியா? சுரேஷ் நேற்று எனக்கு ஒரு பேனாவை பள்ளியில் வைத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், பார்த்துக்கோங்க. பள்ளியில் வைத்து கொடுத்தான், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் சுரேஷ், ரெண்டாவது வந்து வெர்ப் கொடுத்தான், மூணாவது வந்து யாருக்கு, யாருக்கு? எனக்கு மூணாவது, சரியா? என்னத்தை கொடுத்தான்? ஒரு பேனாவை கொடுத்தான், நாலாவது, சரியா? ஸோ எங்கே கொடுத்தான், எங்கே வச்சு கொடுத்தான், எங்கே வச்சு கொடுத்தான்? இந்த பள்ளியில் வைத்து, ஐந்தாவது, சரியா? அடுத்தது எப்போ கொடுத்தான்? நேற்று, ஆறாவது, சரியா? ஸோ தமிழில் இப்படி மாறி இருக்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி மாறி இருந்தான்னா வாசிக்கிறதுக்கு, சொல்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு இனிமையாக இருக்காது, நல்லா இருக்காது, கிராமர் படி அது வந்து நல்லா இருக்காது, சரியா? ஸோ கிராமர் படி நல்லா இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், ரெண்டாவது வந்து வெர்பு, மூணாவது யாருக்காக, நாலாவது என்னத்தை, அஞ்சாவது எங்கே, ஆறாவது எப்போ, ஓகேயா? ஸோ சுரேஷ் வந்து சப்ஜெக்ட், சரியா? வெர்பு வந்து கேவ், சரியா? வெர்பு டூ பயன்படுத்தணும், ஏன்னா கொடுத்தான் அப்படின்னு வந்திருக்கிறதுனால வெர்பு டூ பயன்படுத்தணும், கேவ். அடுத்தது யாருக்கு? மீ, எனக்கு, சரியா? என்னத்தை கொடுத்தான்? எ பென், சரியா? எங்கே வச்சு கொடுத்தான்? இந்த ஸ்கூல், சரியா? எப்போ? நேற்று. ஸோ சுரேஷ் நேற்று எனக்கு ஒரு பேனாவை பள்ளியில் வைத்து கொடுத்தான். ஸோ இது இங்கிலீஷில் எழுதணும்னா, சுரேஷ் கேவ் மீ எ பென் இன் த ஸ்கூல் எஸ்டர்டே. சூப்பரான சென்டென்ஸ், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் அலுவலகம், சரியா? ஸோ அலுவலகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு தமிழ் எழுதி பாருங்கள். ஸோ ஆறு வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ் எழுதுகிறோம் பாருங்கள். முதலமைச்சர் பிரதமருக்கு நேற்று அலுவலகத்தில் வைத்து ஒரு கடிதம் எழுதினார், சரியா? ஸோ முதலமைச்சர் வந்து சப்ஜெக்ட், சரிதானே? எழுதினார் வந்து வெர்பு, சரியா? அடுத்த யாருக்கு? பிரதமருக்கு எழுதினார், சரியா? என்னத்தை எழுதினார்? ஒரு கடிதம் எழுதினார், சரியா? எங்கே வச்சு? அலுவலகத்தில் வைத்து. எப்போ? நேற்று. பாருங்கள் எப்படிலாம் மாறி இருக்கும் பாருங்கள். முதல்ல வந்து சப்ஜெக்டு, ரெண்டாவது வெர்பு வந்து இங்கே இருக்குது, மூணாவது என்ன வரணும்? யாருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்குது, சரியா? அடுத்தது என்னத்தை எழுதினார்? ஒரு கடிதம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எங்கே வச்சு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்தது எப்போ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, சரியா?
ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எழுதணும்னா இந்த வடிவத்தில் எழுதுனீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து வாசிக்கவே முடியாத ஒரு 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 நல்ல அழகான சென்டென்ஸாக இருக்காது, சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து அழகான, இனிமையாக கேட்குறதுக்கு இனிமையாக அழகான சூப்பரான 100% அர்த்தம் தரக்கூடிய சென்டென்ஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், ரெண்டாவது வந்து வெர்ப் இருக்கணும், மூணாவது வந்து யாருக்குன்னு இருக்கிறனும், நாலாவது வந்து என்னத்தங்கிறதுக்கு பதில் சொல்லணும், ஐந்தாவது வந்து எங்கே அப்படிங்கிறத பதில் சொல்லணும், ஆறாவது எப்பொழுது அப்படிங்கிறத பதில் சொல்லணும். அப்படி எழுதிட்டிங்கன்னா சூப்பர். பாருங்கள், த சீஃப் மினிஸ்டர் சப்ஜெக்ட் ரோட், சரியா? எழுதினார். ஸோ எழுதினார் அப்படின்னு சொன்னால் ரோட், ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ், சரியா? ஸோ ரைட்டு தான் வெர்பு 1, ரோட்டு வந்து வெர்பு 2, சரியா? ஸோ எழுதினார் அப்படின்னு வந்ததுனால ரோட்னு வந்திருக்கு, சரியா? யாருக்கு? த ப்ரைம் மினிஸ்டர், சரியா? என்னத்தை? ஏ லெட்டர், சரியா? எங்கே வைத்து? இந்த ஆஃபீஸ். எப்பொழுது? எஸ்டர்டே, நேற்று, சரியா? ஸோ இந்த இதில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸ் சூப்பர், 100% கரெக்டு தான், தவறே இல்லை, சரியா? 100% சரியான ஒரு சென்டென்ஸ் அமைப்பு, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அருமையான ஒரு ரூல், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல், சரியா? 6 வார்த்தைகள் கொண்ட சென்டென்ஸ் அமைக்கணும்னா இப்படி தான் அமைக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப இனிமையான சென்டென்ஸ். ஸோ எப்படி? முதலமைச்சர் பிரதமருக்கு நேற்று அலுவலகத்தில் வைத்து ஒரு கடிதம் எழுதினார், சரியா? ஸோ இதை வந்து இங்கிலீஷில் எழுதணும்னா த சீஃப் மினிஸ்டர் ரோட் த ப்ரைம் மினிஸ்டர் எ லெட்டர் இன் தி ஆஃபீஸ் எஸ்டர்டே, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல், சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதி சரியா படிங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து 100 மெயின் வேர்ப்ஸ் நடத்தியிருக்கோம், அந்த மெயின் வேர்ப்ஸ் எல்லாம் படிங்க. நிறைய வார்த்தைகள் நடத்தியிருக்கேன், கிட்டத்தட்ட 500 வார்த்தைகள் நடத்தியிருக்கேன் ஆரம்பத்திலிருந்து, சரியா? ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் படிங்க, உங்களுக்கு முழுமையான ஒரு அனுபவம் கிடச்சிரும் இங்கிலீஷில். இந்த நேரத்தில் 29 கிளாஸ் நடந்திருக்கு, சரியா? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆங்கிலம் தெளிவாக எழுத முடியும், பேச முடியும், சரிதானே? ஸோ மேலும் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலோடு தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிவ் காட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர்.